டச் குக் அண்ட் இட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான வெங்காய சட்னி ரா ஃப்ளேவரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பீஸ் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு நாலு வத்தல், ஒரு சின்ன பீஸ் புளி, அப்புறம் இதில் அதே அளவு புளி அளவுக்கே கொஞ்சம் கம்மியாக வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மையா அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். யூஸ்வலாக கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். நம்மளோட ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு நிமிஷம் கூட ஆகாது பண்ணுறதுக்கு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம், புளி சேர்த்துருக்கோம், அந்த இனிப்பு புளிப்பு, அப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி இதெல்லாம் சேர்த்து ஆனியனில் அந்த ரா ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.